அனைவருக்கும் வணக்கம். இது பிகின் ஸ்டடீஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12வது வகுப்பு 2வது பாடம் கலப்பியன்கள். இதில் உள்ள எடுத்துக்காட்டு 2.26 அல்லது எக்ஸாம்பிள் 2.26. இதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். இந்த இருக்கு எடுத்துக்காட்டு 2.26. இதில் பாருங்கள், மேலே இங்கே ஒரு கலப்பெண் இருக்குது, அடுத்து வகுத்தலுக்கு அப்புறம் இன்னொரு கலப்பெண், அதாவது இந்த ரெண்டு கலப்பெண்ணை நம்ம வகுக்கணும் ஓகேவா, என்ற வகுத்தலின் மதிப்பினை செவ்வக வடிவில் காண்க. அதாவது நம்ம போன எடுத்துக்காட்டில் வந்துட்டு பெருக்கலை வந்து செவ்வக வடிவுக்கு எப்படி மாற்றலான்னு பார்த்தோம். இப்போ வந்து வகுத்தல் ஓகேவா, எப்படின்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கணக்கில் கொடுத்துருக்க அந்த இதை எழுதியிருக்கேன். இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்பு அப்படின்னா Z1/Z2 அப்படி தானே இருக்குது. இது எப்படி இருக்குன்னா R1 cos θ1 + I sin θ1, அதாவது ஒரே தீட்டா தான் ஓகேவா, அது θ1 போட்டிருக்கேன். அடுத்து பை இது வந்து வேறு R1 அதாவது R2. அடுத்து காஸ் இது என்னென்னா வேறு இது θ2 போடுறோம் ஓகேவா, ரெண்டுமே ஒன்று தான். அப்போ +I sin θ2 இந்த வடிவில் இருக்கா. அப்போ இதை நம்ம வகுத்தோன்னா நம்மளுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம R1/R2 இதை தனித்தனியாக வகுத்துக்கலாம். இதை நம்ம எப்படி எழுதலாம்னா cos θ1 - θ2 ஓகேவா, வகுத்தலில் இருக்கனால மைனஸ் போடுறோம், பெருக்கல் இருந்தால் ப்ளஸ் போட்டிருப்போம் ஓகேவா. இது இன்னொரு வகுத்தலுக்குரிய பண்பு. அதே மாதிரி இங்கே +I sin θ1 - θ2 ஓகேவா, இவ்வளோ தான் அந்த பண்பு. இதுபடி தான் நம்ம இதை எப்படி வகுக்க போகிறோம். அப்போ எப்படின்னு பாருங்கள், நம்மளுக்கு R1 என்னது 2/R2 என்னது 4. அடுத்து இங்கே காஸ் நம்ம எப்படி எழுதுகிறோம்னு பாருங்கள், θ1 இங்கே என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 9π/4, θ2 என்னன்னு பார்த்தீங்கன்னா -3/2 ஓகேவா. அப்போ θ1க்கு வந்துட்டு 9π/4 இங்கே வந்துட்டு -θ2. அப்போ இங்கே ஒரு மைனஸ் போடுறோம், θ2 ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ என்ன வரும் +3π/2 ஓகேவா, இது வந்து ப்ளஸ் ஆயிரும். அடுத்து +I sin, அதே மாதிரி θ1 - θ2 θ1 வந்துட்டு 9π/4 -θ2 என்னதுன்னா அதில் என்ன இருக்குது நம்மளுக்கு -3π/2 தானே, அப்போ இங்கே ப்ளஸ் ஆயிரும் 3π/2 ஓகேவா. இதை வந்து நம்ம கூட்டி எழுதணும். இப்போ பாருங்கள், 1 2 2 2 4 அப்போ நம்மளுக்கு என்ன வருது 1/2 வந்துடுது. இங்கே காஸ் இதை வந்து நம்ம கூட்டணும், அதாவது எப்பயும் போல் மீச்சமாக தான், என்னென்னு பார்த்திங்கன்னா 4. அப்போ இங்கே என்ன வருது 9π இருக்கும், இங்கே 2 பெருக்குவோமா, அப்போ 2 6 வரும் 6π. அப்போ என்னதுனா 9π இருக்கும், இங்கே வந்துட்டு 6π +I sin, இங்கே அதே மாதிரி தான் 4 வந்து மீச்சமாக 9π அப்படியே இருக்கும், இங்கே வந்து 2 பெருக்கணும் இதை, அப்போ 6π வரும் ஓகேவா. இப்போ இதை வந்துட்டு கூட்டினோன்னா என்ன வருதுன்னா 9π 6π கூட்டினா 15π/4 +I sin, அதே மாதிரி 15π/4 ஏன்னா ஒரே இதுதான் ஓகேவா, 1/2. இப்போ இது அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா 2π 3π அந்த மாதிரி வர மாதிரி பிரித்து எழுதிக்கணும் ஓகேவா. அப்போ கீழே வந்து 4 இருக்கு, 4 மடங்கை வந்துட்டு இதை நம்ம பிரிக்கணும். அப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா 4×16 வரும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 15 16 - 1 அப்படின்னு எழுதலாமா, 15 தானே வரும். அப்போ நம்ம இதை எப்படி பிரிக்கலாம், 16π - π அப்படின்னு பிரிக்கலாம் ஓகேவா. அப்போ நம்ம எப்படி எழுதுகிறோன்னு பாருங்கள், cos(16π/4) அதாவது இந்த 4 வந்துட்டு இதுக்கும் உண்டு -π. நம்ம 16π - π தானே பிரித்தோம், 15π, அப்போ 5/4 இந்த மாதிரி வந்துடும் ஓகேவா. +I sin, அதே மாதிரி இந்த 15π நம்ம எப்படி பிரிக்கிறோம், 16π - π பிரிக்கிறோம், இந்த 4 வந்து 2 போதுனால தனித்தனியாக எழுதிக்கிறோம் ஓகேவா, அவ்வளோதான்.
இப்போ வந்துட்டு இந்த 4 பையன் வந்து நம்ம 16 4 இதை அடி கொடுத்தோன்னா ஒரு நாள் 4 நானாங்க 16ன்னு வரும். இங்கே ஒரு நாள் 4 நானாங்க 16, ஓகேவா? அப்போ நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா 1/2 காஸ் ஆஃப், இங்கே என்ன இருக்குது, 4 பையன் இருக்குது, மைனஸ் 5/4 ப்ளஸ் ஐ சைன். அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது, 4 பை மைனஸ் 5/4, ஓகேவா? ஈக்குவல் டு 1/2. இங்கே எப்படி இருக்குன்னு பாருங்கள், 4 பை அப்படிங்கிறது என்னென்னா 360 டிகிரி அந்த மாதிரி, ஓகேவா? இதை நம்ம எப்படி எழுதணும்னா 2 பைங்கிறது வந்து 360 டிகிரி, அப்போ 2 2 பை இருக்குது, ஓகேவா? அதாவது 2 × 2 பை இப்படின்னு எழுதுவோமா, அதாவது 360 டிகிரியோட மடங்காக இருக்குது, ஓகேவா? அப்படின்னா நம்ம இதை எப்படி எழுதலாம்னா 360 டிகிரி ப்ளஸ் தீட்டா அந்த மாதிரி நம்ம நினச்சிக்கலாம், ஓகேவா? அப்போ என்ன கால் பகுதிக்கு போயிடுது, முதல் கால் பகுதிக்கு போயிடுது. முதல் கால் பகுதியில் வந்துட்டு எல்லாமே ப்ளஸ்ஸு தான். அப்போ என்ன எழுதிடலாம்னா காஸ் ஆஃப், இங்கே தீட்டா வந்து எழுதிடலாம், தீட்டா என்னது மைனஸ் 5/4, அவ்வளோதான். அதே மாதிரி ப்ளஸ் ஐ சைன், இங்கேயும் அதே மாதிரி தான், சைனு வந்துட்டு முதல் கால் பகுதினா ப்ளஸ்ஸு தானே, சைன் ஆஃப் மைனஸ் 5/4 இப்படின்னு எழுதிடலாம். அடுத்து 1/2, இப்போ காஸ் மைனஸ் தீட்டா, காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா இதை நம்ம எப்படி எழுதலாம்னா காஸ் தீட்டானே எழுதலாம், ஓகேவா? இது வந்துட்டு ஃபார்முலா மாதிரி, சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா என்னதுன்னா மைனஸ் சைன் தீட்டா, ஓகேவா? அப்போ நம்ம இது எப்படி வரும்னா இங்கே உள்ள மைனஸ் வந்து போயிடும், அதாவது காஸ் 5/4 வரும், ஆனால் சைன் மைனஸ் தீட்டா என்னது மைனஸ் சைன் தீட்டா, அப்போ நம்மளுக்கு இங்கே மைனஸ் ஐ சைன் 5/4 அப்படின்னு வரும், ஓகேவா? அடுத்து 1/2 காஸ் 5/4, அதாவது 45 டிகிரி, காஸ் 45 டிகிரி என்னது 1/√2, ஓகேவா? மைனஸ் ஐ சைன் 5/4, சைன் 45 டிகிரி, அது 1/√2, ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த 1/2 வந்துட்டு உள்ளே பெருக்கி எழுதுறேன், அப்போ நம்மளுக்கு என்ன வரும், 1/2 × √2 மைனஸ் ஐ. அதே மாதிரி இந்த 2 வந்துட்டு இதுக்கு வருமா, 2 × √2 வரும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ரூட் டூவால் மேலேயும் கீழேயும் பெருக்கி எழுதுகிறோம், ஓகேவா? அப்போ நம்மளுக்கு என்ன வரும்னா 2 × √2, அதாவது ரூட் டூவால் பெருக்கி எழுதுகிறேன், மைனஸ் ஐ ரூட் 2 × √2. இப்போ இது எப்படி வருதுன்னு பாருங்கள், ரூட் 2 இங்கே ஒரு ரூட்டு இங்கே, அப்போ இதை வந்துட்டு என்ன ஆகும், 2 ஆயிரும், ஓகேவா? அதாவது ரூட்டுக்குள்ளே 2 × 2 இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ இதை வந்து நம்ம ஒரு 2 வெளியே எடுத்துருவோமா, இதை இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது, அப்போ 2 × 2 = 4. அடுத்து மைனஸ் ஐ, இங்கே ஒரு ரூட் 2 இருக்குது, பை இதே தானே இங்கேயும், அப்போ இங்கே என்ன வரும், 4 தான் வரும், ஓகேவா? அவ்வளோதான், செவ்வக வடிவத்துக்கு வந்துருச்சு, அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஐவே அந்த மாதிரி, ஓகேவா? இதோட இந்த சம் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.